அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். க்ரூடாயில், பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் எந்தளவுக்கு அச்சீவ் பண்ணோம், எப்படி வந்து ஒரு ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணோம், எந்தளவுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம இந்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் 25,000, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம், 38,200 கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து க்ரூடாயில், க்ரூடாயில பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே தெளிவாக சொல்லிட்டு இருந்தோம், 5,420 அதுக்கடுத்து 5,600 டார்கெட்டுங்கிறது. இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து நேச்சுரல் கேஸ், இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 306 மேலே பை சான்ஸுங்கிறது வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம குரூப்லேயே எல்லாத்துக்குமே அனுப்பிச்சது. அது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 312, அதுக்கடுத்து 323, அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. அது எந்தளவுக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டெக்னிக்கல் கிளாஸஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துருச்சு. அதனால் என்னென்னா பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆனால் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பனிங்கே கேப் அப், 10 பாயிண்ட் கேப் அப், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டான்கிரியும் ADX பை சான்ஸு. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் 306 மேலே ஒரு பை சான்ஸுங்கிறது, ஃபஸ்ட்டு டார்கெட் 312. ஆல்மோஸ்ட்டு குரூப்பில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 315 வரைக்கும் போயிருக்கு, பட் நம்ம என்ட்ரி எடுக்கலை, ஒரே ஒரு என்ட்ரியில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான், ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 20 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பை தான் பண்ணணும், அடுத்த டார்கெட் 323, அதுக்கடுத்து 340. ஆனால் இப்போ அப் ட்ரெண்டுங்கிறது உடனே ஃபுல்லாகவே இன்றைக்கே ரெக்கவர் ஆயிடுமோனா அப்படி ஆகாது, வாய்ப்புகள் கம்மி தான். பார்க்கலாம், ஒரு என்ட்ரி முடித்தாச்சு, ஒருவேளை ஈவினிங்கில் மீண்டும் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 340 வரைக்கும் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 6-7 பாயிண்ட் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்து க்ரூடாயில், இப்போ க்ரூடாயில பொறுத்தளவுக்கு 200% பை ட்ரெண்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டுக்குறீங்கன்னு ADX பை சான்ஸ் சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு கேப் அப்பில் ஓப்பனிங், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஓகே, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி நம்ம பை சான்ஸு கொடுக்கலாம், ஆனால் பை பண்ணிருக்கலாம், 6,520 மேலே ஒரு 60 பாயிண்ட் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலுமே இந்த கேப் அப் ஓப்பனிங்கில் சில நேரத்தில் அப்படியே ட்ரெண்டு கன்டினியூ ஆகும், சில நேரத்தில் லாஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இன்றைக்கி க்ரூடாயில் நம்ம பை சான்ஸு சொல்லலை, ஆனால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனும், ADX-ம் பை சான்ஸ். பட் இன்றைக்கி மார்னிங் கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தது, எத்தனை பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டு கேப் டவுன். ஆனால் நம்ம காலுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா, 38,000 கால் ஆப்ஷன். இருந்தாலுமே கேப் டவுன் ஓப்பனிங்கில் நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்திருந்தோம்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 500-600 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் விட்டு தான் நம்ம பை பண்ணணும். அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 37,800 கால் ஆப்ஷன், அதாவது 37,200 இருக்கிறப்ப ஒரு 600 பாயிண்ட் வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோட லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 6 ரூபா லோ சரிங்களா. நம்ம மோஸ்ட்லி சொல்கிறது என்னென்னா 10 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு 5,000 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம எத்தனை குவான்டிட்டி நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 குவான்டிட்டிஸ் சரிங்களா, 500×10 ரூபான்னா 5,000 நம்மளுக்கு ரிஸ்க்கு. மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு 3,000-5,000. இப்போ 5,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 120, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண தேவையில்லை, 100 ரூபாயில் நம்ம புக் பண்ணியிருக்கலாம். 100×500 ஒரு 50,000, இதைத்தான் நம்ம வந்து மண்டேலேருந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெய்லியுமே வாட்ச் பண்ணணும், ஒரு கான்ஃபிடென்ட்டோட என்ட்ரி எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்டு 0 பரவாயில்ல, ஆனால் ரிஸ்க் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்போ இந்த வகையில்
50,000ங்கிறது ஒரு 5,000 வச்சு ஒரு சாதாரணமாக எடுத்துருக்கலாம். இல்லை சார், என்னால் 5,000 ரிஸ்க் எடுக்க முடியாது, அப்போ ஒரு 2,000 வச்சுருக்கலாம். சரிங்களா, 2,000 வச்சுருந்தா 20,000-25,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இது எல்லா நாளும் எடுக்க முடியுமானா, டெக்னிக்கல் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா, டெக்னிக்கல் பிரகாரம் மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், கால் ஆப்ஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், ஆனால் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. எதனால சார் நம்ம கால் ஆப்ஷன் அப்படின்னா, மந்த்லி பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம காலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அப்போ இன்றைக்கி மிகப்பெரிய ஜாக்பாட், நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு பண்ணியிருந்தாங்க. அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, பட் குரூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை. சரிங்களா, அப்போ இந்த வாரத்தோட டார்கெட் இஸ் அச்சீவ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் 1ஆம் தேதியிலேருந்து தெளிவாக சொல்லிடலாம், பேங்க் நிஃப்டி, குரூடாயில், நேச்சுரல் கேஸ் நம்மளோட டார்கெட் என்ன, நெக்ஸ்ட் மந்தில் மினிமம் ஒரு 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அது என்னன்றதை நம்ம 1ஆம் தேதி தெளிவாகவே சொல்லிடுவோம். அது 10-15 days கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணிடலாம். ஆனால் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா, அந்த 2,000 ரிஸ்க்கு ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், அந்த 2,000 ரிஸ்க் எடுத்தால் தான் 20,000 ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ஒரு 10-15 days மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் என்றைக்கு நம்ம மிஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். அப்போ மிஸ் பண்ணாமல் 10-15 days 1 lakh நம்ம டார்கெட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணதுக்கு வாய்ப்பு அமைட்டும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை மட்டும் வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.